ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா தமிழ். நான் தான் உங்கள் ஐகி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டபிள்யூபிசி கவுண்ட். போன ஸ்லைடில் வந்து பிளட் காம்பவுண்ட் ஆர்பிசியை பற்றி பார்த்தோம். இந்த ஸ்லைடில் டபிள்யூபிசியை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டபிள்யூபிசி இது ஒரு இம்பார்ட்டண்டான பிளட் காம்பவுண்ட். இதை வந்து லீக்கோசைட் கவுண்ட்னு சொல்லுவாங்க. டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ் நம்ம பிளட்டில் தான் இருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாடி இம்யூன் சிஸ்டமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு திறன் வந்து டபிள்யூபிசி மூலமாக நமக்கு கிடைக்கிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா இன்ஃபெக்ஷனுக்கோ டிசீஸ்க்கோ எதிரான ஃபைட் பண்ணி நம்ம பாடியை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் வந்து டபிள்யூபிசி. டைப் ஆஃப் டபிள்யூபிசி இதில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரோஃபில்ஸ், லிம்போசைட், ஈஸ்னோஃபில், மோனோசைட், பேசினோஃபில், இதெல்லாம் டைப்ஸு. டபிள்யூபிசி கவுண்ட், டபிள்யூபிசி கவுண்ட் எதுக்கு பண்ணணும்னா, டபிள்யூபிசி நம்ம பிளட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பார்க்குறோம். லீக்கோசைட் கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு டெஸ்ட் பண்ணனால கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் சிபிசி அப்படின்ற எல்லாத்தையும் வந்து அனலைசிஸ் பண்ணுற மாதிரி, இதனால் நமக்கு ஹெல்த்தில் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வச்சு சீக்கிரமாக எவால்யூஷன் பண்ணிடலாம். ஏதாவது ஹெல்த் சம்மந்தமாக டிசீஸ் இருக்குது, இன்ஃபெக்ஷன் வந்திருக்கோ அப்படின்றத வந்து டபிள்யூபிசி டெஸ்ட் மூலமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து டபிள்யூபிசி கவுண்ட்டு. பர்பஸ் ஆஃப் டெஸ்ட், எதுக்கு இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணணும் அப்படின்னா, நமக்கே தெரியாமல் நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருந்தாலோ இந்த டெஸ்ட் மூலமா அதை வந்து டிடெக்ட் பண்ணும். அதனால் டாக்டர் வந்து அதை கண்டுபிடிச்சி அதுக்கான மெடிக்கேஷனை வந்து அவங்க தருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருந்தால், இம்யூன் டிஃபிஷியன்சி பிளட் டிசார்டரில் இருந்தால் டபிள்யூபிசி டெஸ்ட்டு பண்ணாலும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதை வந்து கேன்சர் பேஷண்ட் வந்து கீமோதெரப்பியோ ரேடியேஷன் தெரப்பியோ அந்த அவங்களுக்கு வந்து எஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆர்பிசி டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அதோட பர்பஸ். பிரின்சிபல் ஆஃப் டிஎல்சி மெத்தட், இதோட பிரின்சிபல் வந்து டிஎல்சி மெத்தடில் வந்து பார்க்கலாம். ஃப்ளூயிடில் வந்து பிளட்டை வந்து டைல்யூட் பண்ணிக்கணும். பிளட்டில் டைல்யூட் பண்ணும்போது இந்த ஆர்பிசி ஹீமோலைசிஸ் ஆகியிருந்து போயிடும். டபிள்யூபிசி மட்டும்தான் அங்கே இருக்கும். அந்த கிடைக்கிற டபிள்யூபிசியை நியூபர் கவுண்டிங் சாம்பரில் வைக்கணும். வச்சோன்னா அப்புறம் ஜெனிட்டியன் வயலட்டை லைட்லி ஸ்டெயின் அதோட நம்ம வச்சோன்னா அங்கே லீக்கோசைட்டில் வந்து நமக்கு விசிபிளாக தெரியும். அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பிரின்சிபல். அப்பாரட்டஸ் ரெக்யூர்டு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். என்னென்ன அப்பாரட்டஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். மைக்ரோஸ்கோப், ஹீமோசைட்டோமீட்டர், ஸ்டெரைல் காஸ், டபிள்யூபிசி பிப்பட், பிளட் லான்சிட், நியூபோர் சாம்பர், இதெல்லாம் வந்து அதோட அப்பரேட்டஸ். கெமிக்கல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா கெமிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளேசியர் அசிட்டிக் ஆசிட் 2 ml, ஜெனிட்டியன் வயல் 1% 1 ml, டிஸ்டில்டு வாட்டர் 97 ml, 2% ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் த அசிட்டிக் ஆசிட். கேசியர் அசிட்டிக் ஆசிடை 2 ml எடுத்துக்கிட்டு அதோட 1 ml ஜெனட்டின் வயலடை வந்து போட்டுக்கிட்டு அதில் வந்து 97 டிஸ்டில் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். இதை வந்து 100 வரைக்கும் வாட்டர் போட்டு மேக் பண்ணிக்கணும். பேல் ப்ளூ கலர் வர வரைக்கும் ஜென்டியல் வயலட்டை ஆட் பண்ணணும். இதுதான் வந்து கெமிக்கல் ரெக்யூர்டு. டிஎல்சி ஆர் டபிள்யூபிசி பிப்பட், இதை வந்து டிஎல்சி டபிள்யூபிசி பிப்பட்டை இன்ஸ்ட்ருமெண்டலாக எடுத்துக்கணும். இதை தூம பிப்பட்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் செம் டிரைவேட்டிவை இதை 2 parts பிரிச்சுக்கணும். 0.5 to 1 சின்னதாக இருக்கிறத வந்து ஆஃப்டர் த பல்ப் இருக்கிற அதுக்கு அடுத்து சின்ன பல்பு இருக்கும், அதுக்கு வந்து 11 வரைக்கும் மார்க்கம் இருக்கும். இந்த பல்புக்கு முன்னாடி உள்ளது 0.5 to 1 வரைக்கும் இருக்கும். சென்டரில் உள்ள பல்பு மாதிரி தான் இருக்கும். இது வந்து குளோமிடர் ஷேப்பில் இருக்கும். லெபல் டியூப் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. சுமால் ஆம்ல தான் இந்த டிஎல்சி ஃப்ளூயிடை வந்து 1:20 டைல்யூட் வித் த பிளட்டோட வந்து டைல்யூட் பண்ணி வைக்கணும். இதுதான் வந்து டிஎல்சி ஆர் டபிள்யூசி பிப்பட்.
டபிள்யூபிசி பிப்பட் மெத்தடு. நம்ம பிளட்டை வந்து 0.5 வரைக்கும் எடுத்துக்கணும். அந்த அப்புறம் டைலூஷன் ஃப்ளூயிடு வச்சுருக்கோம்ல, அதை வந்து 0.5 பிக் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து மார்க் பண்ண அந்த லெவலை தான் வந்து இருக்கணும். நல்லா வந்து ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணதுக்கப்புறம் 2-3 ட்ராப்ஸை வந்து டிஸ்கார்டட் பண்ணிடணும். நியூபார்க் சாம்பரில் வந்து 2-3 மினிட்ஸ் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் வச்சோம்னா அப்போ தான் வந்து செல்லில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மைக்ரோஸ்கோப்பு கீழே வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அதோடய கவுண்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து டபிள்யூபிசி பிப்பட் மெத்தடு. கால்குலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூபார் கவுண்டிங் சாம்பரில் வந்து மைக்ரோஸ்கோப்பு கீழே வச்சு பார்த்தோன்னா அந்த 4 கார்னரின் தான் பார்க்கணும். அது வந்து 4 பெரிய ஸ்கொயரை மட்டும்தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். அதான் வந்து டபிள்யூபிசி செல்ஸு. அந்த கவுண்ட் பண்ணிக்கிட்டு வர ஆன்சரை வந்து ஒய்னு எடுத்துக்கணும். அந்த 1 ஸ்கொயரோட லென்த் பிரெத்து வந்து எவ்வளோனா 1 × 1 டெப்த்து வந்து 0.1. இதை வச்சு அதோட ஏரியாவை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏரியா கால்குலேட் பண்ணால் 4 × 1 × 0.1 மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 0.4 யூனிட் பர் லிட்டரை வந்து வரும். 4 ஸ்கொயரையும் உள்ளது தான் இது. இப்போ 1 ஸ்கொயருக்கான டபிள்யூபிசி கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னா கவுண்ட் பண்ணுற செல்லையும் அப்புறம் வந்து 10 × 20/40 இதை வந்து என்னன்னா டைலூட்டட் ஃபேக்டரோட இதோட ஆட் பண்ணிடும். அதை போட்டுட்டோம்னா ஒய்யோட 50 மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 1 யூனிட்டுக்கான உள்ள டபிள்யூபிசி கவுண்ட் வந்து தெரிஞ்சிடும். அதுவே டோட்டல் கவுண்ட் பண்ணணுன்னா ஓவரால் எல்லாத்தையும் சேர்த்து 50 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து டோட்டல் கவுண்ட்டு தெரிஞ்சிடும். இதுதான் வந்து அதோட வந்து கால்குலேஷன். நார்மல் வேல்யூ இது வந்து நியூ பார்னுக்கு வந்து 9000 to 30000, சில்ட்ரன்ஸ் 100 to ஏஜுக்கு வந்து 6200 to 70000, சில்ட்ரன் அண்ட் அடல்ட்டு வந்து 5000 to 10000. டைப் ஆஃப் ஆர்பிசி அதோடய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்ப்போம். நியூட்ரோஃபிலுக்கு வந்து 55 to 73% தான் இருக்கும். லிம்போசைட் வந்து 20 to 40% தான் இருக்கும். ஈசினோஃபிலுக்கு வந்து 1 to 4% தான் இருக்கும். மோனோசைட் வந்து 2 to 8% தான் இருக்கும். பேசோஃபிலுக்கு 0.5 to 1% தான் இருக்கும். இதுதான் வந்து அதோட டைப்போட பர்சன்டேஜ். சோர்ஸ் ஆஃப் எரர்னா எதன் மூலியமாக இந்த டெஸ்ட்டு பண்ணுற வர வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மைக்ரோ கிளாட் இந்த சாம்பிளை எடுக்கும்போது ஒரு கிளாட் ஃபார்மேஷன் ஆகியிருந்தா அப்படின்னு தான் எரர் வந்துடும். இப்போது கம்மியான சாம்பிளை ஆட் பண்ணியிருந்தாலும் எரர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இம்ப்ராப்பர் ஃபில்லிங் இந்த சாம்பர் நியூபார் சாம்பரில் ஃபில் பண்ணும்போது தப்பாக வந்து சில இடங்களில் விட்டு விட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் எரர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கால்குலேஷன் இந்த மிஸ்டேக் இருக்கும்போது எரர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து சோர்ஸ் ஆஃப் தி எரர். ட்ரக்ஸ் அஃபெக்டிங் த கவுண்ட்டு, கார்டிகோஸ்டீராய்ட், குயினிடின், எப்பாரின், குளோசபின், ஆன்டிபயாட்டிக், டைரிட்டிக், ஆன்டிஹிஸ்டமீனு, சல்ஃபனமீடு, கீமோதெரப்பி மெடிக்கேஷன் அப்படிலாம் எடுத்துக்கும் போது கவுண்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹை டபிள்யூபிசி எப்போல்லாம் வந்து டபிள்யூபிசி ஹை ஆகும்னு பார்த்தீங்கன்னா லுக்கிமியா இருக்கும்போது. லுக்கிமியானா டபிள்யூபிசி வந்து ஷேப் வந்து டிஃபர் ஆகும்போது, ஓவராக எக்ஸசைஸ் செய்யும்போது, அதாவது எப்படின்னா ஜம்பிங், ஸ்விம்மிங் அந்த மாதிரி செய்யும் டபிள்யூபிசி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. லாஸ் ஆஃப் அப்பிடைட், எப்பிலெப்சி, சீசர், எமோஷ்னலாக ரியாக்ஷன் பண்ணும்போது டபிள்யூபிசி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ரெக்னன்சி உமனுக்கு வந்து மைல்டாக லியூகோசைட்டோசிஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அக்யூட் ஹெமரேஜ் அண்ட் மென்சுரேஷன் அப்போ இன்ஃபெக்ஷன் கண்டிஷன் அப்போயும் வந்து டபிள்யூபிசி ஹையாக வாய்ப்பு இருக்குது. லோ டபிள்யூபிசி, லோ டபிள்யூபிசி வந்து எப்போ குறையும்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி ஃபீவர், மைலோசிசில்ஸ், பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், ஹெமடாலஜிக்கல் டிசீஸ், விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, போன் மேரோ, ஏப்ளாசியா, டபிள்யூபிசி வந்து லோகாக வாய்ப்பு இருக்குது. டயட்லி சேஞ்சுடு என்னென்னலாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் டபிள்யூபிசி லெவல் வந்து நார்மல்
மெயின்டைன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா டயட்லி சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து விட்டமின் B12, folate, மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட், விட்டமின் சி, விட்டமின் இ, ஜிங்க், கார்லிக் அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். விட்டமின் ஏயில் தான் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து விட்டமின் சியில் வந்து ப்ரொக்கோலி, ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி அது அதிலலாம் இருக்குது. விட்டமின் ஈயில் வந்து ஆல்மண்ட்ஸ் அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கிடைக்கிது. செல்லுக்கும் டயட்லி சேஞ்ச் மூலமா நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து டயட்லி சேஞ்சுடு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.